ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே வந்து ரெண்டு விஷயத்தில் ஸ்டார்ட் பண்ணி போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு அப்பாலஜிஸ் அண்ட் ஒரு தேங்க்ஸு. ஸோ எடுத்தோடனே நம்ம தேங்க்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சேனல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து தொட்டுருச்சு, தாண்டி போயிட்டுருக்கு. பெரிய விஷயம் எனக்கு, ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. நீங்கள் உங்களோட சப்போர்ட்னால தான், கீப் சப்போர்ட்டிங். அப்புறம் வந்து அப்பாலஜிஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 30 days ஆச்சுன்னு நினைக்கிறேன் நான் கடைசியாக வீடியோ போட்டு, அதுக்கு வந்து ஒரு பெரிய அப்பாலஜிஸ். இதனால் வீடியோ போட முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நியூசிலாண்டில் வந்து இப்போ தான் வந்து அந்த ஒமிக்ரான் அதெல்லாம் வந்து இப்போ தான் உள்ளே வந்து இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு பெருசாக. ஸோ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு, அப்புறம் வந்து குவாரண்டைன்ஸ் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் விஷயம் இருக்கனால வந்து அவ்வளோவா போட முடியல. அதுதான் ஒரு ரீசனு. ஸோ இனிமேல் வந்து ரெகுலராக வந்து நான் வந்து வீடியோ போடுவேன். இந்த வீடியோ வந்து ஸ்பெசிஃபிக்காக எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே டைட்டிலும் தம்ப்நெயிலும் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, ஒரு கேம்பர்வேன் வந்து வாங்கலாம் நம்ம சேனலுக்காக அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வேன் லைஃப் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேர் வச்சுருக்கோம். ஆனால் எத்தனை வேன் லைஃப் வீடியோஸ் நம்ம ஆக்சுவலாக போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு கம்மி தான். எதனால் வேன் லைஃப் வீடியோஸ் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து ஒரு கேம்பர் வேன் இல்லை. அதுதான் ஒரு பெரிய ரீசன் வேன் லைஃப் வீடியோஸ் பண்ணாததுக்கு. ஸோ அதான் வந்து ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன், நம்மளுக்குன்னு ஒரு கேம்பர் வேன் வாங்கணும்டா, நம்ம கரெக்டான வேன் லைஃப் வீடியோஸ் டெடிக்கேட்டடாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருந்தேன். அதுக்காக தான் மெயினாக வந்து இந்த கேம்பர் வேன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன, எதனால் இந்த பெரிய டிலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேம்பர் வேன் வாங்குறதுக்கு நான் நினச்ச மாதிரி கேம்பர் வேன் வந்து எனக்கு கிடைக்கவே இல்லைங்க. எனக்கு வந்து என்னென்னா, ரெண்டு விஷயம் வந்து முக்கியமாக இருந்துச்சு. ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பெரிய கேம்பர் வேன் வந்து வாங்கணும் அப்படின்னு ஒரு தாட் இல்லை. எனக்கு வந்து என்னென்னா, ஒரு கார் மாதிரியே இருக்கணும், ஆனால் வந்து கேம்பிங் பண்ணுற எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து அந்த வேனில் இருக்கணும், அந்த மாதிரி தான் ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ ஒரு 6-seater ஒரு 7-seater வேனை வந்து கேம்பர் வேனாக கன்வெர்ட் பண்ண மாதிரி ஒரு வேன் இருந்துச்சுனா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் தான் இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசுங்க. கண்டிப்பாக வந்து சின்ன வேனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் காசு கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த காசு ஒரு பெரிய ஃபேக்டராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து ஆப்வியஸ்லி வந்து கேம்பர் வேன்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ பட்ஜெட் அப்படின்னு ஒரு விஷயம் தான் மெயினாக. ஸோ இந்த கேம்பர் வேனை நான் எப்படி வாங்குறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கார் வச்சுருந்தேங்க. இதை இங்கே நியூசிலாண்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு கார் வாங்கினேன். அந்த காரை நான் விற்றுட்டேன், விற்று காசு கையில் ரெடியாக இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசு போட்டு இந்த கேம்பர் வேன் நான் வாங்க போகிறேன். இந்த கேம்பர் வேன் வந்து ஒரு ஜெர்மன் காரை வந்து ரெடி பண்ணது, அவனே ரெடி பண்ணான். இந்த வேனை நான் வந்து பார்த்தேன், ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப யூனிக்காக, நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணனோ அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அவங்ககிட்ட நான் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டேன், அந்த மாதிரி வந்து காரை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டேன், வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஆக்லாண்டில் இருக்குது. ஆக்லாண்டு வந்து நான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 100 kilometers தள்ளி. ஸோ வந்து நான் அப்புறம் என் வீட்டில் இருக்கவங்களாம் சேர்ந்து நாங்கள் போயிட்டு அந்த கேம்பர் வேனை வந்து பார்த்துட்டு அந்த கேம்பர் வேன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறோம். ஸோ அதுதான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கேஸ், நாங்கள் வந்து அப்படியே காலங்காத்தால் எல்லாருமே சேர்ந்து இந்த கேம்பர் வேன் வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு பெட்ரோலை போட்டுட்டு நல்ல காஃபி, அப்புறம் வந்து நிறைய கையில் கிடைக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் உள்ளே போட்டுட்டு நல்லா ஜாலியாக போயிட்டு இருந்தோம். ஸோ கைஸ், நீங்கள் வந்து இந்த நியூசிலாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா, யூஸ்டு கார்ஸ் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் புது காரை விட. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து யாருமே புது கார் இங்கே வந்து வாங்க மாட்டாங்க, எல்லாமே வந்து யூஸ்டு கார்ஸ் தான் வாங்குவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ரொம்ப கரெக்டாக வந்து கார்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. எவ்ரி இயர் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய இன்ஸ்பெக்ஷனு, அப்புறம் நிறைய செக்ஸ்லாம் வந்து நம்ம வந்து எப்பயுமே பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்காகவே வந்து கரெக்டாக கார் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இங்கெல்லாம் வந்து பைக்ஸ் வந்து ரொம்ப பார்க்க முடியாதுங்க, எல்லாருமே வந்து கார்ஸ் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கார்ஸ் தான் வந்து இங்கே ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையுமே. ஸோ கைஸ், அதுக்கப்புறம் வந்து நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு நாங்கள் வந்து கேம்பர் வேனை வாங்கிட்டு நல்லா சாப்பிட்டோம். நாங்கள் வந்து ஆக்லாண்ட் போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வந்து நல்லபடியாக வந்து நாங்கள் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ கைஸ், போனோம், போய் பார்த்தோம். நாங்கள் வந்து என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகணுமோ அதே மாதிரியும் இருந்துச்சு கேம்பர் வேனு. ஸோ வந்து எல்லா ஃபார்மாலிட்டிஸுமே முடிச்சு அப்புறம் வந்து கேஷ்லாம் பே பண்ணி நம்ம வந்து கேம்பர் வேன் வந்து ஃபைனலி வாங்கிட்டோம். இனிமேல் வந்து இந்த கேம்பர் வேன் வந்து நம்மளோட சொந்த கேம்பர் வேன், எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம், எங்கே வேணாலும் கேம்ப் பண்ணலாம். ஸோ வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இப்போ வந்து அந்த கேம்பர் வேனில் உட்காந்துட்டு தான் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கே வந்து ஒரு டவுட் இருக்கும், என்னடா இது கேம்பர் வேனா இல்லை கார் ஆடா அப்படின்னு.
ஸோ இந்த கேம்பர்வனோட டூர் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவில் இல்லை, நான் வந்து என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக இந்த கேம்பர்வனோட டூர் தான். எக்ஸைட்டடாக இருக்குங்க, இதை வந்து உங்களுக்கு நான் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த வேனு, கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ ஃபியூச்சர் அப்டேட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அவ்வளோதாங்க, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, சியர்ஸ், பாய்.